நேத்து நேத்து ராத்திரி நேத்து ராத்திரியும் முந்தா நேத்து நான் ராத்திரியும் எங்கள் வீட்டு அந்த கிராஸில் அந்த ரோட்டு முனையில் ஒரு வாலிப பையன் கல்யாணம் கூட ஆகலை, மாடி மேலே உட்காந்துருக்கிற தம்பி மயக்கம் போட்டு கீழே விழுந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் தான், சின்ன நடுத்தர வயசு, மாடி மேலே உட்காந்த தம்பி அப்படியே ஸ்கிப் ஆகி வழுக்கி கீழே விழுந்து ஸ்பாட் அவுட்டு. சுச்சு கொட்டுறதுக்காக சொல்லலைங்க, நீங்கள் உணரணுன்றதுக்காக சொல்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லு, பாத்ரூமில் விழுந்தோம் மனுஷன் சாவறான், வழுக்கி விழுந்து சாவறான், மாடியிலேருந்து சாவறான். சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை முறை கீழே விழுந்திருக்கோம், எத்தனை முறை வழுக்கி விழுந்திருக்கோம், எத்தனை முறை தடுமாறி விழுந்திருக்கோம், எத்தனை எத்தனை முறை, ஒரு முறை ரெண்டு முறையா? ஆனா கால் சறுக்கும் பொழுதெல்லாம் வந்து தாங்கினாரு, தேற்றினாரு. அதை நினைச்சு இன்னைக்கு மகிழ்ந்து கலிக்கோரு, அதை நினைச்சு மகிமின் தேவனை கனப்படுத்து, நன்றி செலுத்து, சோத்திரம் பண்ணு. அப்ப தெளிவு வரும், நம்பிக்கை வரும், விசுவாசம் வரும். இது வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா, செத்து போன மாதிரி நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. அது உறவா இருக்கலாம், அது பொருளா இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், அது காரியமா இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கட்டும், அது கொஞ்சம் 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 கொஞ்சமா உன் வாழ்வில் உருப்பெறுவதை நீ காண்பா. ஏன்னா உங்கள் நம்பிக்கை தான் வாழ்க்கையே. நீங்கள் அழும் பொழுது ஒரு சோகமான எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறீர்கள், அது வரும், அது வரும். ஆனால் அதிலே நீங்கள் உழன்று சென்று விடுவீர்களே ஆனால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆகவே தான் எந்த ஒரு இடத்துலையும் ஆண்டவர் பயப்படு ஒரு இடத்துல கூட சொல்லலை, கவலைப்படு பைபிளை காட்ட முடியுமா உங்களால், சோர்ந்திரு மூளையில் உட்காந்து முடங்கியிரு ஒரு இடத்துல கூட சொல்லலை. அவர் சொல்றார், பராக்கிரமசாலி எழும்பு, முன்னாடி போ, மரித்துறை விட்டு எழும்பு, தூக்கத்தை விட்டு எழும்பு. இப்படிதான் அவர் பேசுறாரு. ஏன்னா நாளைய நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியாது, நாளைய நிகழ்வை அறிந்த ஒரு நல்லவர் சொல்லுகிறார், கோணல்களை செவையாக்குகிறவர், கரடானவைகளை முரடானவைகளை சமப்படுத்தக்கூடிய சர்வசக்தி படைத்தவர். நீங்களும் நானும் நிற்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோன்றது பெரிய மகத்துவங்க, ஒரு பெரிய மகிமைங்க. அப்ப இந்த வார்த்தையினுடைய ஜீவன் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. வார்த்தையினால் படைக்கப்பட்டோம், வார்த்தையினால் நிலை நின்று கொண்டிருக்கிறோம், வார்த்தையினால் வாழ போகிறோம். ஏன்னா தேவன் வந்து அவ்வளவு பெரிய ஆச்சரியங்களை செய்கிறவர். பாருங்க, உலகத்துல சொல்றாங்க ஏழு அதிசயமா, உலக அதிசயம், ஏழு உலக அதிசயம், எல்லா மனுஷனுடைய கிரியைகள், கட்டடங்கள் இல்லையா, உலகத்துல ஏழு அதிசயம். ஆனால் வேத புஸ்தகம் சொல்லுகிறது தேவன் செய்யக்கூடிய அதிசயம் ஏழு அதிசயம் அல்ல, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர். ஏழு அதிசயம் இல்ல, நல்ல கரங்களை உற்சாகமா தட்டி சொல்லு தேவ பிள்ளையே, ஏழு அதிசயம் அல்ல, எண்ணிக்க கடங்காத அதிசயம், எண்ணி பார்க்க முடியாத அதிசயம், எக்கச்சக்கமான அதிசயம். நான் சொல்லுகிறேன், உனக்கு முன்னாடி எக்கச்சக்கமான வாய்ப்புகள் குவிஞ்சு கிடக்கு, எக்கச்சக்கமான தருணங்கள் குவிக்கப்பட்டிருக்கு, எக்கச்சக்கமான அற்புதம், எக்கச்சக்கமான அதிசயம், எக்கச்சக்கமான உயர்வு. ஒரு உபத்திரவத்துக்கே உடைஞ்சிடக்கூடாது, எக்கச்சக்கமான அதிசயம். மரியாள் கிட்ட வந்து சொல்றாங்க, அந்த அம்மா யாரோ ஒருத்தர் சொல்றாங்களே, யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்களே, திரும்பி பார்க்கறா. திரும்பி பார்த்தா யார் செத்து போயிட்டா என்று இவள் எண்ணிக்கொண்டிருக்கிறாளோ அவர் பின்பதாக உயிரோடு தரிசனமாகிறார். ஆனாலும் அவர் ஆண்டவர் என்று அறியாமல் தோட்டக்காரர் என்று எண்ணுகிறாள். நீங்க அழுது தீர்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்கலன்னா ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய சுவை சுவையான அற்புதத்தை கூட பார்க்கவும் முடியாது, அனுபவிக்க முடியாது, சந்தோஷப்பட முடியாது, செலிப்ரேட் பண்ண முடியாது. இந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கிறதையே ஃபுல் டைம் ஜாபா பார்த்ததுனால கர்த்தரே தரிசனமாய் தோன்றினாலும்
அந்த அம்மாவுக்கு பெருசா தெரியல. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என் கண்களை திறந்து விடுங்கப்பா, உங்க அதிசயங்களை பார்க்கும்படி சொல்லுங்க, சொல்லுங்க, வேதத்தில் உள்ளமுடைய அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்து விடும் ஆண்டவரே. உலகத்துல 7 அதிசயம்தான், ஆனா நீங்க எண்ணிக்கை கடங்காத அதிசயத்தை செய்யறவரப்பா, ஏராளமான அதிசயத்தை செய்யறவரப்பா, எண்ணிக்கை கடங்காத அற்புதத்தை செய்யறவரப்பா. என் கண்கள் உங்க அதிசயத்தை பார்க்கட்டும், உங்க அற்புதத்தை பார்க்கட்டும். என் கண்ணுக்கு முன்னாடி உங்களுடைய வார்த்தையை வைக்க, உங்க சத்தியத்தை வைக்க, உம்மை நான் வைக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னைக்குமே எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும், ஏன் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வீட்டிலெல்லாம் வசனம் வைக்கணும் என்ற ஒரு ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்தாங்க. எங்கள் அப்பாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் அப்பாவை கூப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டு ஃபுல்லாக வசனம் எழுதி விட்டுருவார். நம்ம காலியாக தானம்மா இருக்குது செவரு, எழுதிடலாமா, எழுதிடுவார் எங்கள் அப்பாலாம். ஏன், ஒரு நல்ல அருமையான ஒரு விஷயம் பாருங்கள், அது வசனங்களை எழுதுவது. வேத புஸ் அந்த நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு பைபிள் வச்சுருப்பேன், அந்த பைபிள் மேலே ஸ்டிக்கர் ஸ்டிக்கராக வசனம் ஒட்டி வச்சுருப்பேன். ஆல்ரெடி உள்ளவே ஒரு வசனம், இன்னும் மேலெலாம் வசனம். ஏன் ஏன் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைகளை நமக்கு ஊட்டினார்கள், அப்படிப்பட்ட ஒரு அழகான பழக்கத்துக்குள் ஏன் கொண்டு வந்தார்கள் என்றால், ஏதோ அது ஒட்டப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, அது நம்முடைய உயிரோடு கலக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அது இங்கே ஒட்டப்படணும், இதயத்தில், உள்ளத்தில், மனசில், இதயத்தின் ஆழத்தில் ஒரு பொக்கிஷமா அது இருந்து, ஒரு நெருக்கம் வரும்பொழுது உள்ள இருந்து ஒரு வார்த்தை வெளியே வரணும், ஒரு சங்கடம் அங்கிருந்து வரும்பொழுது ஒரு சந்தோஷமான வார்த்தை உள்ள இருந்து இங்க வெளியே வரணும். அல்லேலூயா. இப்படி இப்படி வந்து கொண்டே இருக்கும் பொழுது, வந்து கொண்டே இருக்கும் பொழுது நம்ம கீழாகிற மாதிரி ஒரு மேட்டர் நடக்கும் போது, இல்லை நான் மேலாவ, நான் தலையாவ, கர்த்தரனை மேன்மையாக வைப்பாரு. இப்படி வந்துகிட்டே இருந்துச்சுன்னா, இந்த ஸ்டோரியில நீங்க பாப்பீங்க பாருங்க, ஒருத்தர் இங்கிருந்து ஒரு அம்பை விடுவார், ஒருத்தர் அங்கிருந்து ஒரு அம்பை விடுவார். பார்த்துருப்பீங்க, ரைட், சூப்பர். ரொம்ப விவரமா சொல்லலை, அங்கிருந்து ஒரு அம்பு வரும், இங்கிருந்து ஒரு அம்பு விடும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிறைய பேர் அம்பு விடுறாங்களா, விடுறாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லு, கையை கட்டி வேடிக்கை பக்கத்தை, நீ ஒரு அம்பை விடு. என்னது, நீ ஒரு அம்பு விடு. அந்த அம்பு வம்புல வந்தது, இந்த அம்பு வார்த்தையில வர்றது. வம்புல வந்த அம்பு வீணா போகும், வார்த்தையில் வந்த அன்பு ஜீவனாய் மாறும். கரங்களை தட்டி கத்தரை மயன்படுத்த பார்க்கலாம். இந்த வார்த்தையின் அன்பு ஜீவனம் உற்பத்தி. அங்கிருந்து ஒரு அம்பு வரும், இங்கிருந்து ஒரு அம்பு போகும். இந்த அம்பு என்ன தெரியுமா பண்ணும், அந்த அம்பு அப்படியே உடைச்சி கிழிச்சிட்டு போகும். சொல்லுங்க பார்க்கலாம், ஏன் அம்பு, விசுவாச அம்பு, வசன அம்பு, வார்த்தை அம்பு. இது வம்புல வந்ததில்லை, இது வார்த்தையில் வந்தது. அது எல்லாத்தையும் காலி பண்ணக்கூடிய பவர் உள்ளது. சர்வத்தையும் தாங்குகிற வார்த்தை, சர்வலோகத்தையும் தாங்குகிற ஒரு வார்த்தை, சகலவற்றையும் படைத்த ஒரு வார்த்தை, சகலவற்றையும் தூக்கி நிறுத்துகிற ஒரு வார்த்தை. தேவ பிள்ளையும் உன் கையில் இருக்க அந்த வார்த்தை, உன் வாயில் இருக்க வேண்டும் அந்த வார்த்தை, உன் ஜீவனில் இருக்க வேண்டும் அந்த வார்த்தை. அது பல மகிமையான காரியங்களை நிறைவேற்றும், மகத்தான காரியங்களை நிறைவேற்றும். அல்லேலூயா. சொல்லுங்க, இனிமேல் நான் நல்லா அழப்போறேன், சொல்லுங்க சொல்லுங்க, நான் அதுதான் செய்ய போறீங்க. இப்போ நான் வந்து அழாதீர்கள், சரிங்கய்யா. பக்கத்தில் பார்த்து அவர் சொல்றது எல்லாமே கேட்கிறேன், பொழைச்சிருப்பீங்க கேட்டிருந்தாலே. அழதான் போறீங்க, நான் என்ன சொல்ற, நல்லா அழுங்க. ஆனா அழுது தீத்துட்டு அடுத்த வேலையை பார்க்கணும், இதே ஃபுல் டைம் ஜாபா பார்க்க கூடாது. ஆமா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது மாதிரி ஆயிடுச்சாமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது மாதிரி ஆயிடுச்சாமே. ஆமா ஆயிடுச்சு, இப்ப இன்னாங்க.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நகம் விட்டுட்டீங்களே, நகம்லாம் போயிருச்சு. ஆமா, நகம் போயிருச்சு. பின்னா அதுக்கு அல்லேலூயா. நீங்கள் பாரம் சுமப்பதற்காக இங்கே வரவில்லை, நீங்கள் பரிபூர்ணமாய் வாழ்வதற்காக வந்திருக்கிறீர்கள். அந்த வாழ்க்கையை கொடுப்பதற்கான வழியே தான் வாழ வைக்கும் வள்ளல் காமிச்சு கொடுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அப்ப இப்ப புரிஞ்சுக்கோங்க, கண்ணீரை துடைக்கிறாரா? கண்டிப்பா. எப்படி? வார்த்தையினால், வசனத்தினால், சத்தியத்தினால். அழ வருது, ஆனா வரும்பொழுது உள்ள இருந்த வார்த்தை வருது, விசுவாசம் வருது, சத்தியம் வருது.